இல்ல என்னால முடியாதுப்பா, பயமா இருக்கப்பா, வாங்க திரும்பி போயிடலாம். நான் ஹெல்ப் பண்றேப்பா, பண்றேன் ஜோர்தார், இது ரொம்ப ஈஸிப்பா, நான் உனக்கு கத்துறேன். நான் போக மாட்டேன்ப்பா. சரி, நீ குதிக்க வேணா, கீழே வீட்டை பூட்டிட்டு போய் பாத்துட்டு வா. எனக்கு உயரனா பயப்பா. ஜோர்தார், உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்குப்பா, அதை கொடுக்க மறந்துட்டேன். இங்க பாத்தியா, எடுத்துக்கோ போ. சோபரே சோபரே சோபரே, நீங்க எல்லாரும் இன்னைக்கு ரெக்கையே இல்லாம பறந்துகிட்டு இருக்கீங்க ஐயா. எலும்பு கிடைச்சிருச்சு. கொஞ்சம் கீழே பாரு, பாராசூட்டை ஓபன் பண்ண இல்லன்னா ஓ எலும்பு வேற யாருக்கும் கிடைக்காது. திருசு, அவன் திரும்ப பிளேனுக்கே போறான்டா. வழி 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 விடுங்க, இல்லன்னா கிராஷ் லேண்டிங் ஆயிடும். இதுக்கு மேல இது தேவையில்லை, என் டைவிங்க மட்டும் பாருங்க. அடடா, என்னடா அது, வந்து சிங்கத்து மேல நான் உட்காரணும், யாராவது காப்பாத்துங்க. வேண்டா வேண்டா, சொல்றது கேளு. என்னடா அது, புது விளங்கா ஒண்ணு இருக்கு. ஆஹா, தப்பிச்சிடு ஓடு. சின்ன பூனை, ரொம்ப நல்லது, இன்னைக்கு லைட் டின்னர் சாப்பிடலாம் நினைச்ச, பரவாயில்ல. நான் தப்பிச்சிட்டேன். மன்னிச்சிருங்க பாட்டி, மனசுல நம்பிக்கையோட செயல்பட்டா நமக்கு கிடைக்கும் ஜெயம். பிளேன் வந்தா மட்டும் எனக்கு உண்டாகும் பயம். கைய தட்டுங்க. வாவ், நீங்க கவிதை ரொம்ப அழகா சொல்றீங்களே. யார் அந்த கவிஞர், இது என் சொந்த கவிதை, எனக்கு ஞானம் இருக்கு, அதனால உனக்கு கவிதை பிடிச்சிருக்கு. கைய தட்டுங்க. உங்க கவிதை ரொம்ப நல்லா இருக்குன்றதுனாலதான் நீங்க கவிஞர் மாதிரி கவிதை சொல்றீங்கன்னு நான் சொன்னேன், புரிஞ்சுதா? சரி, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. கேப்பச்சினோ வேணுமா? ஏ கப்பாவா சீனா, அது ஆக கூடாது, வீணா. நான் சொன்னது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு காபி வேணுமான்னு கேட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் நிஜமாவே பயந்துட்டேன். காலையில மட்டும்தான் காபி, அதுக்கப்புறம் குடிக்க மாட்டேன். கையை தட்டுங்க.